வெல்கம் டு தமிழ் சினிவுட். விக்ரம் வேதா திரைப்படத்துடைய ஹிந்தி ரீமேக் திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது தொடங்கியிருக்கு. இந்த திரைப்படம் விக்ரம் வேதா தமிழில் இயக்குன புஷ்பர் காயத்ரி இயக்கத்தில். இந்த படத்தில் கிருத்திக் ரோஷன் மற்றும் சாய் அலிகான், விஜய் சேதுபதி மற்றும் மாதவன் ரோலில் நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் இன்றைக்கி துபாயில் தொடங்கியிருக்கு. அருண் விஜய் அவர்களுடைய யானை திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு. யானை திரைப்படம் ஹரி இயக்கத்தில் அருண் விஜய், பிரியா பவானி, சங்கர், யோகி பாபு, புகழ், ராதிகா மற்றும் பலர் நடிக்கிறாங்க. ஜி பிரகாஷ் இசையமைக்கிறாங்க. இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் தற்போது படக்குழு இருக்கிறதாகவும், இன்னும் 2-3 நாட்களில் இந்த படத்துடைய மொத்த ஷூட்டிங் முடிய போகிறதா சொல்லியிருக்காங்க. கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இந்த திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சமந்தா அவர்களுடைய தமிழ் தெலுங்கு பைலிங்குல் மூவியோட அப்டேட் வெளியே இருக்கு. இயக்குனர் சாந்தருபன் இயக்கத்தில் ட்ரீம் வாரியர் பிக்சர் தயாரிப்பில் சமந்தா அவர்களுடைய அடுத்த திரைப்படம் இருக்க போறதா இன்னைக்கு ட்ரீம் வாரியர்ஸ் தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்காங்க. நடிகர் விஜயாந்தனி அவர்களுடைய புதிய திரைப்படத்துடைய டைட்டிலை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. கொலைன்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்காங்க. பாலாஜிகுமார் இயக்கத்தில் விஜயாண்டனி, ரித்திகா, சிங், மீனாட்சி மற்றும் பலர் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துடைய டைட்டில் கொலைன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. நடிகர் ராகவா ராரன்ஸ் அவர்களுடைய ருத்ரன் திரைப்படத்துடைய 4வது கட்ட ஷூட்டிங் இன்றைக்கி தொடங்கியிருக்கதா படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. வெற்றி செல்வன் இயக்கத்தில் ராகவா ராரன்ஸ், பிரியா பவானி, சங்கர் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஜி பிரகாஷ் இசை அமைக்கிறாங்க. இன்றைக்கி அரண்மனை 3 திரைப்படத்துடைய முதல் நாள் வசூல் நிலவரம் வெளியாயிருக்கு. அரண்மனை 3 திரைப்படம் சுந்தர்ஜி இயக்கத்தில் ஆர்யா, ராசிகண்ணா, ஆண்ட்ரியா, யோகி பாபு, விவேக் மற்றும் பலர் நடித்து நேற்று தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. இந்த படத்துக்கு நல்ல ஓப்பனிங் இருந்தாலும் விமர்சன ரீதியாக இந்த திரைப்படம் படம் அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் தற்போது வரையும் இந்த படத்துக்கு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. ஸோ முதல் நாளில் மட்டும் தமிழ்நாட்டில் 4.25 கோடி ரூபாய் வசூல் செய்ததாக தகவல் வெளியாகிருக்கு. இதற்கு முன்னாடி வெளியான டாக்டர் திரைப்படம் முதல் நாளில் 8 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சிச்சு. அதை ஒப்பிடும்போது அரண்மனை 3 திரைப்படம் கம்மியான ஒரு வசூல் தான் செஞ்சுருக்கு. இருந்தாலும் அரண்மனை 3 திரைப்படம் இனி வரும் நாட்களில் அதிக வசூல் செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. தனுஷ் அவர்களுடைய நானே வருவன் திரைப்படத்துடைய ஷூட்டிங் நாளைக்கு தொடங்க போகாத இன்னைக்கு படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இந்த படத்துடைய முக்கியமான அப்டேட்டை பல குழு லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த திரைப்படம் செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் ஹீரோவாக நடிக்கிறாங்க. யுவன் சங்கராஜா இந்த படத்துக்கு இசை அமைக்கிறாங்க. கலைப்புனில் டானு இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. நயன்தாரா நடிப்பில் மலையாள சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படத்துடைய தமிழ் டப்பிங் தான் மாயநிழல். இந்த திரைப்படம் இயக்குனர் அபு இயக்கத்தில் நயன்தாரா, பத்ரி மற்றும் பலர் நடிக்கிறாங்க. கிரைம் த்ரில்லர் படமாக மலையாள சினிமாவில் உருவாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. தற்போது தமிழில் இந்த திரைப்படத்தை நேரடியாக தமிழில் டப் பண்ணி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய தமிழ் டீசர் இன்றைக்கி வெளியாகி மிரட்டியிருக்கு. இப்போல பல வருஷமாக கடப்பில் கடந்த தீபாவளி ஸ்பெஷலாக அருண் விஜய் அவர்களுடைய வாடில் திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போது இந்த திரைப்படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆகியிருக்கு. சிவா இயக்கத்தில் அருண் விஜய், காயத்ரி நாயர், சதீஷ் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. எஸ் தமன் இசை அமைச்சிருக்காங்க. 8 வருஷத்துக்கு மேலே கலப்புல கடந்து தற்போது இந்த திரைப்படம் தீபாவளி ஸ்பெஷலாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் சூர்யா அவர்களுடைய ஜெய்பீம் திரைப்படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆகி மிரட்டி இருக்கு. நடிகர் சூர்யா அவர்களுடைய ஜெய்பீம் திரைப்படம் கதை வந்து ஒரு உண்மை சம்பவம் கதை அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் படத்துடைய டீசரை பார்த்து ரசிகர்கள் வியந்து போயிட்டாங்க. ஒரு உண்மை கதையை அப்படியே வந்து எடுத்து வச்சிருக்க மாதிரி இந்த படத்துடைய டீசர்லேயே காட்டுறாங்க. ஸோ சூர்யா அவர்கள் பல அரசியல் சம்பந்தமான, பல சமூக சம்பந்தமான பல விஷயங்கள் இந்த படத்தில் பேசியிருக்காரு அப்படிங்கிறது டீசர்லேயே வந்து காட்டப்படுது. ஸோ சூர்யா அவர்கள் யாருக்கும் பயப்படாமல் இப்படியாப்பட்ட ஒரு கதையை நடிச்சிருக்காரு, ஸோ வேறு லெவலுங்க அப்படிங்கிற மாதிரி சூர்யா ரசிகர்கள் தற்போது சூர்யாவுக்கு மற்றும் படக்குழுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. நவம்பர் 2ஆம் தேதி இந்த திரைப்படம் நேரடியாக அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அன்னத்து திரைப்படத்துடைய டீசர் ரிலீஸாக இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. அன்னத்து திரைப்படம் சிவா இயக்கத்தில் ரஜினிகாந்த், நயன்தாரா, மீனா, குஷ்பு மற்றும் பலர் நடிக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய டீசர் நேற்று ரிலீஸ் ஆனிச்சு. தற்போது வரையும் அன்னத்து திரைப்படம் 5.3 மில்லியன் வியூஸ் பெற்றிருக்கு. 3.7K லேக்ஸ் லைக் பெற்றிருக்கு. 15K டிஸ்லைக்கும் 37K கமெண்ட் பெற்றிருக்கு. ஸோ அன்னத்து திரைப்படத்துடைய 1st மற்றும் 2வது சிங்கிளை விட அன்னத்து திரைப்படத்துடைய டீசருக்கு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அன்னத்து திரைப்படத்துடைய டீசர் வந்ததுக்கு பிறகு அந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே எகிரிக்கனால அன்னத்த படக்குழு தற்போது இந்த படத்துடைய ப்ரொமோஷன் வேலைகளில் இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த திரைப்படத்துக்கு ரொம்ப எகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.